நெற்றிகளிலிருந்து நல்லதொரு அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்த தாவர போசணியை வழங்க வேண்டும். விசேடமாக நைதரசன் போசணியை இது விளைச்சலில் பாதிப்பையே ஏற்படுத்துகின்றது. நைதரசன் பசலை மண்ணுக்கு கிடைக்கக்கூடிய முறைகள் பல இருக்கின்றன. மழை நீர் மூலம் மண்ணை அடையலாம். மண்ணில் காணப்படும் நுண்ணங்கிகள் மூலம் மண்ணில் நைதரசனை பதிக்கப்படலாம். அதுபோன்று நாங்கள் வழங்கும் கொம்போஸ்ட் மற்றும் ரசாயன பசலைகள் மூலமும் நைதரசன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நாங்கள் நெற்றிகையில் நைதரசன் வழங்கக்கூடிய வேறு தொழில்நுட்பம் தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். பசுமை விவசாய தொழில்நுட்பத்தின் மூலம் எவ்வாறு நைதரசன் வளங்களை அதிகரிப்பது தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் பயன்படுத்தப் போவது இங்கிருக்கின்ற அசோலாவையாகும். இதற்காக எங்களுடைய விவசாயிகள் தாங்கள் செலவு செய்யும் செலவினங்களில் நைதரசன் பசலைக்காக செலவு செய்யும் அளவில் குறித்த வீதத்தை அசோலா வளர்ப்புக்காக பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் வீட்டு தோட்டத்திற்காக வளர்க்கப்பட்டுள்ள அசோலா தொட்டியொன்று. அசோலா என்பது நீரில் மிதக்கக்கூடிய ஒரு வகையான பண்ண தாவரம். மிகச்சிறிய அமைப்பை கொண்ட சிறிய பண்ணங்களாகும். இத்தாவரத்தின் வேர்களை எடுத்துக்கொண்டால் இதன் வேர்களில் அனமினா அசோலா எனப்படும் நீல வகை அல்கா வர்க்கங்கள் காணப்படுகின்றன. இந்த வகையான அல்காக்கள் மூலம் நாங்கள் வழங்குகின்ற போசணியை விட மேலதிகமான போசணியை வழங்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் வளிமண்டலத்தில் காணப்படும் 80% நைதரசனை பயன்படுத்தி தனது உடலுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்து கொள்கிறது. தனக்கு தேவையான நைதரசனை பெற்ற பின்னர் மிகுதியான நைதரசனை நீரில் விடுவிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுபோன்ற பெரிய தொட்டியொன்றிற்கு சிறிதளவான அசோலாவை இடுவதன் மூலம் சிறிது காலத்தில் இந்த தொட்டியை மூடும் அளவுக்கு அசோலாவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நைதரசனை கொத்தனியாக உற்பத்தி செய்யக்கூடியது என்று அசோலாவை நாங்கள் கூற முடியும். இந்த அசோலாவை சில விவசாயிகள் கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்தி கொள்கின்றனர். நான் சொன்னது போன்று சொற்ப காலத்தில் அதிகளவான விளைச்சலை எங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியும். நீங்கள் அறுவடையை பெற்ற இடத்தில் மீண்டும் விரைவாக அசோலா வளர்ச்சியடைய தொடங்கும். கால்நடைகளுக்கு தீவனமாக இடும்போது அவற்றில் பால் உற்பத்தி செய்யப்படும் அளவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனெனில் புரத அளவை அதிகரிக்க தேவையான நைதரசன் இதில் அதிகளவில் காணப்படுகின்றது. இந்த அசோலாவை நாங்கள் எங்களுடைய களத்தில் வளர்ப்பதற்காக பல்வேறு முறைகளை பயன்படுத்தி கொள்ள முடியும். முதலாம் தர நிலப்பண்படுத்தலை மேற்கொண்ட பின்னர் நீரை கட்டி வைத்து அதனுள் வளர்த்து வைத்துள்ள அசோலாவை வீசி எறிவதன் மூலம் அந்த வயல் முழுவதும் அசோலா வளர்ச்சியை தூண்ட முடியும். இதன் மூலம் அந்த வயலுக்கு தேவையான நைதரசனை பதித்து கொள்ளவும் முடியும். நாற்று நடுகை செய்த பின்னர் அல்லது பரிஷூட் மூலம் வீசி எறிந்த பின்னர் நீரை கட்டி வைத்து ஒவ்வொரு இடத்திலும் தேவையான அளவில் அசோலாவை இடுவதன் மூலம் அவற்றின் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும். இங்கு அசோலா தாவரத்தில் ஒட்டி இருப்பதால் ஒரே இடத்தில் தேக்கமடைவது தடுக்கப்படும். இந்த முறையில் அசோலாவை நாங்கள் இட்ட பின்னர் அசோலா வயல் முழுவதும் பரவழுவதற்கு நீர் அவசியமாகும். ஆகவே நீர் வயலில் குறைவாக காணப்படும் காலத்தில் வாய்க்கால்களில் ஆவது அவற்றை தேக்கி வைத்து மீண்டும் வயலில் நீர் தேக்கி வைத்தவுடன் இடுதல் வேண்டும். இவற்றை பயன்படுத்தும் போது களை கட்டுப்பாடும் இலகுவானதாக அமைகின்றது. அதாவது பயிரின் ஆரம்ப காலத்தில் நீர்மட்டம் உயர்வாக காணப்படும். இதன் மூலம் களை வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படும். இந்த நேரத்தில் அசோலாவின் வளர்ச்சி விரைவாக நடைபெறும். இவை பின்பு நீரை முழுமையாக மூடி வளர்வதால் களையின் வளர்ச்சிக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்காது. களை வளர்ச்சியும் கட்டுப்படுத்தப்படும். இவ் அசோலாவை பயன்படுத்துவதன் மூலம் மண் ஈரப்பதனை பேணிக்கொள்ளவும் முடியும். களை கட்டுப்பாடு இலகுவாகி விடுகின்றது. மேலும் தேவையான நைதரசன் போசணியையும் பதித்து கொள்ளவும் முடியும். தொடர்ந்து நாங்கள் இந்த அசோலாவை விவசாயிகள் தமது களத்தில் பயிரிடுவது எவ்வாறு, பயிரிடும் போது செய்ய வேண்டியது என்ன, இவற்றை பராமரிப்பது போன்ற பல விடயங்களை அறிந்து கொள்வோம். நாங்கள் அசோலா வளர்க்க தேவையான தொட்டியை அமைப்பதற்கு காட்டித்தரும் அமைப்பை பயன்படுத்தி தொட்டிகளை உருவாக்க முடியும். இதற்காக விசேடமான இடத்தை தெரிவு செய்வது அவசியமாகும். அல்லது எங்களுடைய வீட்டின் அருகாமையில் அல்லது வயல்வெளியில் உள்ள நிலத்தில் தொட்டிகளை அமைத்து அசோலாவை வளர்க்க முடியும். இங்கு நாங்கள் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம், இந்த அசோலா எனப்படும் தாவரம் உண்மையில் மற்றைய தாவரங்களைப் போன்று அதிகளவு சூரிய ஒளியை விரும்பும் தாவரம் அல்ல. எனவே இவற்றை வளர்ப்பதற்கு நிழல் தரும் இடத்தை தெரிவு செய்வது மிகவும் முக்கியமாகும். இந்த இடத்தில் நாங்கள் நிழலை வழங்கி அசோலாவை வளர்க்கப் போகிறோமெனின் 50% நிழல் கிடைக்கக்கூடிய வகையில் நிழல் அமைப்புகளை அமைத்து கொள்ள வேண்டும்.
நாங்கள் இதுபோன்று செயற்கை நிழல் வழங்கக்கூடிய அமைப்புகளை அமைத்து கொள்வதன் மூலம் எங்களுக்கு மேலதிகமான நன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது காய்ந்த இலைகள் இதனுள் விழுவது தடுக்கப்படுகின்றது. அதுபோன்று நுளம்புகள் இதனுள் முட்டையிட்டு பெருக்கமடைவதும் தடுக்கப்படுகின்றது. ஆகவே இதுபோன்ற காரணங்களுக்காக செயற்கை நிழல் வளங்கள் பயன்படுத்துவது நன்மையான விடயமாக அமையும். மேலும் நாங்கள் அசோலா வளர்ப்பு தொட்டியை அமைக்கும் போது அதன் நீள அகலத்தில் நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும். விசேடமாக அகலமானது 1 மீட்டராக இருக்க வேண்டும். நாங்கள் தொட்டியை சரியாக பராமரிப்பதற்கும் தொட்டியிலிருந்து சரியாக அசோலா விளைச்சலை பெற்றுக்கொள்வதற்கும் நாங்கள் இதனுள் கையை செலுத்தி அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த காரணத்தினாலேயே நாங்கள் அகலத்தை குறைத்து நீளத்தை முகாமைத்துவம் செய்யக்கூடிய அளவில் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த அசோலா வளர்ப்பு தொட்டியை நாங்கள் அமைக்கும் போது நிரப்பப்படும் நீரானது நிலையாக இருக்கத்தக்கவாறு அமைக்க வேண்டும். அதாவது நீர் கசிந்து போகக்கூடாது. இதற்காக நாங்கள் அமைத்த தொட்டியினுள் தடிப்பான பொலித்தீனை இட்டு அதன் மேல் நீரை நிரப்பிக்கொள்ள முடியும். பொலித்தீனை தொட்டியின் நீள அகலத்தை விட சற்று பெரிதாக வெட்டி அதனுள் நீரை நிரப்பி அசோலாவை வளர்க்க முடியும். நாங்கள் இலகுவாக பராமரிக்க வேண்டும் எனின் முன்னர் சொன்னது போன்று 1 மீட்டர் அகலம், 2 மீட்டர் நீளம், ஆழம் 10 to 15 சென்டிமீட்டர்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். இதனால் சிறப்பான பராமரிப்பு மூலம் நல்ல விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிமாணம் கொண்ட தொட்டியொன்றிற்கு 1 கிலோகிராம் அசோலா தேவைப்படும். நான் கூறியது போன்ற பிரமாணத்தில் அமைத்த தொட்டியொன்றிற்கு அசோலாவை வளர்க்க தேவையான வளர்ப்பு ஊடகமாக மேல்மண் அல்லது கம்போஸ்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். அத்துடன் 3 அல்லது 4 தினங்களுக்கு முன்பு கிடைத்த மாட்டுச்சாணம் இவற்றுக்கு மேலதிகமாக பொஸ்பரஸை வழங்கக்கூடிய ஏதாவது பொஸ்பரஸ் உள்ளடக்கமும் தேவைப்படும். பிரதானமாக எப்பாவல ரொக் பொஸ்பேட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். இவற்றை பயன்படுத்தி நாங்கள் அசோலாவை வளர்த்து கொள்ள முடியும். தொடர்ந்து அசோலா வளர்ப்பு தொடர்பான மேலதிக விடயங்களையும் அறிந்து கொள்வோம். இவ்வாறு நாங்கள் அமைத்து கொண்ட தொட்டியிலிருந்து 2 கிழமையின் பின்னர் 1 கிலோகிராம் வீதம் அசோலாவை விளைச்சலாக பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை நாங்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். அதாவது 2 கிழமைக்கு 1 முறை தொட்டியில் காணப்படும் நீரை மாற்றி புதிய நீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும். நீரை மாற்றும் 1 கிழமையிலும் நாங்கள் இன்னும் ஒரு செயற்பாடையும் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் முன்னர் சொன்னது போன்று 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்னர் கிடைத்த பச்சை சாணம் 1 கிலோகிராமை இட வேண்டும். அதுபோன்று எப்பாவல ரொக் பொஸ்பேட் 30 கிராம் அளவில் இடுதல் வேண்டும். இதன் மூலம் நல்ல தரமானதும் ஆரோக்கியமானதுமான அசோலா விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு மேலதிகமாக இந்த அசோலா தாவரத்தின் பெருக்கமானது ஏனைய தாவர பெருக்கத்தில் இருந்து சிறிது வேறுபட்டது. இதனை நாங்கள் இலகுவாக பெருக்க வேண்டுமெனின் தாவரத்தை சிறு சிறு துண்டுகளாக பீத்து தொட்டியில் உள்ள நீரினுள் இடுவதன் மூலம் தாவர பெருக்கல் வீதத்தை அதிகரித்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரணங்களினால் அசோலா வளர்ப்பானது இலகுவாக இருக்கும். ஆகவே எங்களுடைய வயல் நிலங்களில் இலகுவாக வளர்த்து அவற்றின் பெருக்கத்தை ஏற்படுத்துவதும் இலகுவானது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னுமொரு காரணத்தையும் இங்கு நான் சொல்ல வேண்டும். 1 தினத்தில் 1 கிலோகிராம் அசோலா விளைச்சலை நாங்கள் வளர்த்துள்ள நிலப்பரப்பின் 5 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எங்களுக்கு தேவைப்படும் அளவில் பயிர் செய்து விளைச்சலை பெற்று வயல் நிலங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த அசோலாவை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு காணப்படும் எனின் நீங்கள் விவசாய திணைக்களத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது எங்களிடம் இருந்து அசோலாவை பெற்றுக்கொண்டு பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றுக்கு மேலதிகமாக எங்களுடைய நெல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்திற்கு தொடர்பு கொண்டும் தேவையான மாதிரிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு நாங்கள் அமைத்திருப்பது தாழ் பாத்தி முறையில் அமைக்கப்பட்ட அசோலா வளர்ப்பு தொட்டியாகும். இந்த பாத்தி 2 மீட்டர் நீளத்தையும் 1 மீட்டர் அகலத்தையும் கொண்டது.
எட்டு அங்குல உயரத்துக்கு மண் அகற்றப்பட்டு இந்த பாத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அசோலா ஆனது சாதாரணமாக நிலையாக தேங்கி நிற்கும் நீரிலேயே வளரக்கூடியது. ஆகவே நாங்கள் நீர் தொடர்ச்சியாக தேங்கி நிற்கக்கூடியதாக இருப்பதற்கு பாத்தியை முழுமையாக பொலித்தீனால் மூடி நீர் வடிந்து செல்லாத வகையில் அமைத்து கொள்ள வேண்டும். பாத்தியின் அடிப்பகுதி மற்றும் ஓரங்கள் நீர் வடிந்து செல்லக்கூடிய அமைப்புகளை பொலித்தீனால் மூடியிருக்கின்றோம். இதன் மூலம் நாங்கள் வழங்கும் நீர் மண்ணினுள் செல்லாது தேங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும். இடப்பட்ட பொலித்தீன் மீது 15 கிலோகிராம் மேல் மண் அல்லது கொம்போஸ்டை இட்டு பரவி விடுதல் வேண்டும். இது 2 சதுர மீட்டர் பரப்பளவுக்குரிய பிரமாணமாக இருக்கின்றது. இதன் பின்னர் காய்ந்த மாட்டர் 3 கிலோகிராம் அளவில் எடுத்து நீரில் கரைத்து இதன் மேல் விசிறி கொள்ள வேண்டும். இவற்றுடன் அசோலா வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒஸ்பரசு போன்ற ஊட்டச்சத்தையும் வழங்க வேண்டும். இதன் மூலம் அசோலாவிலிருந்து நல்ல பிரதிபலன்களை எங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இதற்காக நாங்கள் சிபாரிசு செய்வது ரோக் போசிபேட்டு 15-20 கிராம் போதுமானது 2 சதுர மீட்டர் பரப்பளவுக்கு. இதனை 10 லிட்டர் நீரில் கலந்து பாத்தியினுள் இட்டு நன்கு கலந்து கொள்ள வேண்டும். இதன் பின்னர் ஊடக்கலவைகள் அனைத்தையும் ஒன்றாக கலக்கும் வண்ணம் நன்கு கலந்துவிடவும் வேண்டும். பின்னர் சுத்தமான நீரை மிகுதியாக உள்ள அளவுக்கு நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதாவது ஊடக கலவையிலிருந்து 5 அங்குல உயரம் வரை நீர் இருக்கத்தக்கவாறு நிரப்பிக்கொள்ள வேண்டும். பின்னர் நீர் வளங்களை நிறுத்திவிட்டு 2-3 நாட்களின் பின்னர் அவை நன்கு கலந்து பூசன் நிரம்பிய திரவமாக இருக்கும் வண்ணம் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். இதன் பின்பு இந்த திரவத்தின் மீது நாங்கள் அசோலாவை இடப்போகின்றோம். அசோலாவை இட்டு 2 கிழமைகள் சென்ற பின்னர் ஒவ்வொரு நாளும் 1 கிலோகிராம் வீதம் அசோலா அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். Thank you.